வணக்கம். திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று கிரிஜா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கலெக்டர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவங்க சொல்கிறது, கிரிஜா அவங்க பேர், 27 வயசு ஆகுது. அவங்க சென்னையிலேருந்து திருச்சியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திரா கணேசன் கல்லூரியில் வந்து பார்ட் டைமாக லெக்சரராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் காந்தி மார்க்கெட் இன்ஸ்பெக்டர் சுகுமாறன் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு. வீடியோ காலில் அடிக்கடி வந்து பேசுகிறாரு. பேசிட்டு அவர் வந்து ரொம்ப நியூடாலாம் நின்றுருக்காரு. இது மாதிரி அசிங்கத்தை நான் பார்த்ததில்லை, இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டேஷனில் உள்ள போகிறேன், ஏய் இங்கே வா, அதுவும் ஒழுங்காலாம் கூப்பிடல, ஏய் இங்கே வான்னு கூப்பிட்டு அவர் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார். அசிங்க அசிங்கமாக திட்டினார் சார், கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினார். அரைஞ்சிட வேண்டிய ஒன்றான்னு சொல்லிட்டு பலார் நீங்கள் அரைஞ்சிட்டாரு சார். அதுக்கப்புறமேட்டு ஃபோனை வந்து உள்ளே வச்சேன். அவர் ஃபோனை உருவுன்றதில் போடவே எல்லாமே உருவி விட்டாங்க. இதுக்கும் அங்கே இருந்த ஒரு லேடி போலீஸும் வேறு சப்போர்ட்டு. அந்த அம்மா தான் எல்லாமே பண்ணி கடைசியில் ஃபோன் எடுத்து இது பண்ணாங்க. இதை 2 ஜென்ஸ் போலீஸ் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க சார். என்னால் அதுலேருந்து வெளில வரவே முடியல. என்ன குற்றச்சாட்டுக்காக நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனீங்க? கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கறதுக்காக போனேன் சார். என் ஃபோனுக்கு வந்துட்டு இன்டீசெண்டாக கால்ஸ் வந்துச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன், அது வந்து கேட்கல. அதாவது இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு கால் பண்ணுறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவர் வாயிலேருந்து எனக்கு இதை பண்ணுற டார்ச்சர்லாம் வரணும், வெளில வரணும் தான் நான் வந்துட்டு பேசுகிறேன். கால்லாம் போட்டு எல்லாமே பேசுகிறோம். பட் ஆனால் அவர் பேர் அதில் வந்துட்டு இவர் காட்டிக்கல. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணை பத்தி தப்பான எவிடன்ஸ் கிரியேட் பண்ணா அதை பண்றாரு. ஸோ அதை வந்துட்டு நான் எல்லா ரெக்கார்டிங்கும் எடுத்துட்டு நான் போறேன் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, டிசி ஆஃபீஸ்ல. அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரியான்னு சொல்லி என்னோட ஃபோனை பிடுங்கி ஃபிளாஷ் பண்ணி, அதுவும் அந்த மேடம் ஏடபிள்யூபிஎஸ் மேடம் லதா மேடத்தை கூப்பிட்டு வச்சு அடிச்சு ஃபோனை போடுங்கனாங்க சார். அங்கே ஒரு எஸ்ஐ மேடம் தான் இருக்கிறாங்கல்ல, லதா மேடம். இன்ஸ்பெக்டர் சார் சுகுமார் சாரும் அடிச்சார், ரெண்டு பேரும் அடிச்சாங்க. உங்க நம்பர் எப்படி தெரியும் அவருக்கு? ஸோ பிகாஸ் நான் கிளாஸஸ் எடுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கம். ஸோ கிளாஸ் எடுக்கிறது மூலமாக ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த டாக் எனக்கு சந்தேகம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கால் பண்ணுறப்போ அவங்க பேசுகிற பேச்சே வந்துட்டு சரியில்லை. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஸ்பெக்டர் சார் தான் பேசுகிறது. ஸோ இவரோடது எப்படியாவது வெளில கொண்டு வரணும் இவர் வாயாலே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அவர் பேர் வந்துட்டு வெளில வரல. இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு தப்பான பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு என் மேலே சுற்றிட்டு இருந்தது. சார் நான் தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு சார் லவ் பண்ணுறாங்க? லவ் பண்ணால் நான் தானே சார் ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பணும். அங்கேருந்து எதுக்கு சார் எனக்கு மெசேஜ் வருது? அதுவும் தப்பு தப்பாக ஏன் மெசேஜ் வருது? வீடியோ கால் எதுக்கு வருது? சரி அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும், ஏன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு எதுக்கு என்ன வீடியோ காலில் வந்து நியூடாக காட்டுற சார், அவுத்து காட்டுறாரு சார். அதெல்லாம் பார்க்கவே முடியல சார். என்கிட்ட இருக்கு, அவர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. அவர் நினச்சது என்னன்னா, ஃபோனை ஃபார்மேட் பண்ணிட்டோம், எதுவும் இல்லை, இவரை வந்துட்டு நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போயிட்டாரு. ஆனால் அவர் பண்ண தப்புக்கு பேக்கப் இருக்கு என்கிட்ட, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த லேடி போலீஸ் ஒருத்தவங்க சொன்னீங்களா, அவங்க பேர் என்ன? லதா மேடம். இன்னொருத்தங்க ஏதாவது உடனே இருந்தாங்க? ஆமாம், அவங்க பேர் தெரியல, ஆனால் அவங்க ஸ்டேஷனில் இருந்தவங்க தான். அவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொன்னீங்களா இதுக்குறவா? சார் எல்லாமே முடிஞ்சிட்டு 10:30 மணிக்கு வந்துட்டு இவர் டிசி சாரையும் ஏசி சாரையும் கூப்பிட்டு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து பார்த்தாங்க, நான் யாரையும் பார்க்கல, அவ்வளோ இதில் இருந்தேன். அந்த டைமில் நம்ம எதாவது சொன்னால் நம்ம மேலே எது திருப்பிடும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தால் போதும்னு தான் சார் இருந்தது. சார் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை அத்தனை மணிக்கு ஏசர் வச்சுருக்கணும். மேடம்க்கு எல்லாமே தெரியும், கமிஷனர் மேடம்க்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பி தான் சரி இன்னைக்கு கலெக்டர் சார்கிட்ட வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மேம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பொண்ணை இவ்வளோ தப்பாக ஒரு உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் பார்த்தே இருக்க மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோ டிப்ரெஷன் இருக்குது, இதெல்லாமே கொண்டு போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து பைத்தியம் சொல்கிறதெல்லாம் சார் ஒரு பிரச்சனைன்ற பட்சத்தில் பேரண்ட்ஸ் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ் சப்போர்ட் இல்லை, யாருமே இல்லைன்றதுக்கு தான் நாங்கள் ஸ்டேஷன் வரோம். ஸோ ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் எங்கே சார் போவோம்? நாங்கள் இப்படி பேட்டி கொடுக்குற இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்களா, நேர்மையானவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவங்க வந்து என்னென்னா கடந்த மார்ச் மாதம் இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க மேலே புகார் வந்து கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. சரி இவங்க சொல்கிறாங்களே ஒரு படித்த பொண்ணு பொய்யா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கும் போது இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு போலீஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் இன்ஸ்பெக்டர் சுகுமாறனை. இன்ஸ்பெக்டர் சுகுமாறன் காந்தி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே நம்பரை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவருக்கு சந்தேகம் வருது, யார் எதுக்குமா ஏன் நம்பர் எதுக்குமா யாருமா கொடுத்தா உன்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. கேட்ட பிறகு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. அப்புறம் கொஞ்சம் பேசுகிறாங்க. பேசும்போதெல்லாம் நிறைய டயத்தில் அவர் வந்து தவிர்க்க தான் பார்க்குறாருங்க, இப்படியெல்லாம் தொல்லையெல்லாம் பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆனால் இந்த பொண்ணு வந்து தொடர்ந்து வந்து நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் மீசை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் காதலிக்கிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன நான் வந்து அழகாக தானே இருக்கிறேன், கொஞ்சம் ஹைட்டு தான் கம்மி, மற்றபடி என்ன எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்கும்போது அவர் வந்து திட்டி விட்டுறாரு. அது வாட்ஸ்அப்போட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது. அவர் திட்டி விட்டுட்டு அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும் அதை மட்டும் சொல்லு, ஆனால் இப்படி வந்து தொல்லை பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது கூப்பிட்டு அட்வைஸும் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் இந்த பொண்ணு வந்து அப்படியே மாற்றி உள்டாவா இந்த பொண்ணே தான் வந்து வாட்ஸ்அப்பில் அவருக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்குது. அவரும் வந்து ரொம்ப பொறுமையாக பேசி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த பொண்ணு இவர் வந்து சரிப்பட்டு வரமாட்டார் நமக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு முன்னாடி அதோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த கிரிஜாங்கிறவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுதுன்னா, சிங்கத்தை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணணும், ஏதாவது ஐடியா கொடு, என்னடி இப்படி பண்ணுற, ஐடியா கொடு, சிங்கத்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீ ஒன்று செய், பச்சை குத்திக்க அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்டும். பச்சை எங்கடி குத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவருடைய தாலி என் கழுத்தில் தொங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எப்படியாவது சிங்கத்தை கரெக்ட் பண்ணணும், சிங்கத்தை கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிரிஜா பேசுகிறது. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பேசின அந்த ஆடியோ கூட இப்போ வந்து வெளியே வந்துருக்கு. கேக்குதா? ஹலோ ஹரிணி, கேக்குதா இல்லையா? யாருக்கா கான்கால்ல? ஏய் அது தெரியல, நான் கசின் ஒரே நிமிஷம் என்னன்னு தெரியல, போன் ஹேங் ஆகுது. நீ ஏன் போன் எடுக்க மாட்டேன்ற? யாரும் அன்னோன் நம்பர்ல இருந்து கூட்டம் ஆயிடுச்சு. அது நான் தான் ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆயிருக்கேன் என்னோடது. சொல்லுங்கக்கா. சரி அது கூட பிளான் பண்ணிடு, சிங்கத்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணும். என்ன பண்றது என்ன பண்றதா, நான் என்ன பண்ண ஏதாவது சொல்றேன். இன்னைக்கு போலாமா? இன்னைக்கு போலாமா? ஆள் ஊர்ல இல்ல. எப்ப என்னன்னு பேசுறது? அம்மா போய் பாத்துட்டு இருக்காங்களாமா? சரி நீ பச்சை குத்துனால ரொம்ப வலிச்சுதா? எவ்வளவு ஆச்சு? ஏன் நீங்க குத்த போறீங்களா? ஆமாண்டி நான் கூட்டு போட்டா எங்கன்னு சொல்லு, நான் வரேன் வரேன் வரேன். இன்னைக்கு போலாமா? இன்னைக்கு எத்தனை மணிக்கு? இப்ப போலாம் அக்கா. போனா ஜரம் வந்துருமா? இல்ல வராது வராது. சரி ஓகே டன். வலிக்காதுல? வலிக்காது. சரி நீ நீ எங்க இருக்க, ரெடியா இருக்கியா? நான் ரெடியா தான் இருக்கேன். வீட்டுல போலாப்பா. சரி அதை விட சிங்கத்தை அப்படியே கரெக்ட் பண்றேன். அது தான் கரெக்ட் பண்ணணும். முதல்ல இப்ப போய் பச்சை குத்தலாம். தெரியலடி சிங்கத்தை பத்தி பேச சிரிப்பு சிரிப்பா. ஐயோ எல்லாம் பாக்குறாங்களா, என்னைய பாக்குறானே, காபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கேன். நீ மட்டும் எனக்கு சிங்கத்தை கரெக்ட் பண்ணி தரேன் வை, உனக்கு நான் கெவினை கரெக்ட் பண்ணி தரேன். நிஜமா கடைசி வரைக்கும் கல்யாணத்துக்கு அடுத்து கூட இருக்கேன்டி. புரியல? கரெக்ட் ஆயிட்டாங்கா கெவின்லாம். கெவின் கரெக்ட் ஆயிட்டானா? சரி விடு விடு. ஏய் நம்ம கிளம்பிட்டே போலாமா? இப்ப வெல்ல தான இருக்கீங்க. எங்க சிங்கத்தை பார்க்கவா? சிங்கதா இல்ல ஊர்ல இல்ல, நம்ம டாட்டூ ஷாப் போலாம். இப்ப டாட்டூ ஷாப் ஆவே இத யாஷ்வினி கிட்ட கிளாஸ் இல்லன்னு சொல்லிரவா? பேசாம சொல்லிருங்க நம்ம டாட்டூ ஷாப் போலாம், அதுக்கு அப்புறம் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஏய் நாள் என்ன, நல்ல நாளா கெட்ட நாளா? நல்ல நாள் தானே. நல்ல நாள் தான் அக்கா, மூட்டை வாங்கக்கா போலாம்க்கா வாங்கக்கா. ஏய் கொஞ்சமாவது மரியாதை கொடு, மூடு தரேன்ற. வாங்கக்கா, நீங்க நல்ல நாள் பத்தி சிங்கத்தை கலெக்ட்லாம். எங்க குத்துனா சிங்கம் பாக்கும்? வாங்க குத்துவோம், பேசிக்கலாம். ஒன்ன மாதிரி எதுவும் இடுப்புக்கு கீழே நல்லா குத்த முடியாது, மேலதான் குத்துவேன். ஹார்ட்ல வச்சிருக்கேன்டி. சரி, அப்ப ஹார்ட்லயே குத்தலாம். ஏய், நான் குத்துறதே எவனையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, சிங்கத்தை தவிர. சார் வரைக்கும் அந்த ஆளையும் நினைச்சிட்டு இருக்கணும். சரி, அது மாதிரி ஓவரா பண்றாரு, என்னமோ அப்படி நிக்கிறாரு, அப்படி போறாரு, அப்படி வராரு, அதான் பாக்குறாருல. அது ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேன்றாரு. இப்ப ஃபுல் நேம் குத்தலாமா இல்ல ஹாஃப் நேம் குத்தலாமா தெரியலடி எனக்கு. ஃபுல் நேம் குத்திடலாண்டி. ஹாஃப்ல ஹாஃப்னு குத்தலாம். வேணாண்டி போடி, ஃபுல்லா குத்தலாண்டி. அந்த ஆளை வந்துட்டு என்னது, அந்த ஆள் கட்டுற தாலியை நெஞ்சிடதா சுமக்க முடியல. அந்த ஆள் பேரையாவது வந்துக்கிறேன். கன்ஃபார்ம் அக்கா? ஆமாண்டி, கன்ஃபார்ம் தான் அக்கா. பத்தி தெரியும்ல. அவ்வளவு உண்மையா லவ் பண்றீங்களாக்கா? தெரியல, நானும் பாக்கணும்னா ஒரு மாதிரி இருக்க சொல்லுங்க. நேற்று என்னால பாக்கலையா? நேற்று அதான் வண்டி அனுப்பிச்சதுல போட்டு கூட. நேர்ல வாங்கக்கா. இப்ப எங்கக்கா இருக்கீங்க? பேசியே வந்து எடுத்து வாங்கக்கா, ஓட்டியே வாங்க. வரேன்டி வரேன், நீ சொல்ல. நேற்று அந்த வண்டி அனுப்பிச்சல, வண்டிக்குள்ள பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் நம்ம நேர்ல ஃபீல் பண்ணிக்கலாம்க்கா. நீங்க இப்ப எங்க நேர்ல பார்த்தா அவரை பார்த்து பேசவே தோண மாட்டேன் எனக்கு. என்னைய பார்த்து பேசுங்கக்கா. இப்ப எங்க கிடைக்குங்க? உன்னை பார்த்து பேசுறேன். நான் இங்க ஒரு காஃபி ஷாப்ல இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க கரெக்டா வர? 20 minutes ஆகும்னு வச்சுக்கோ. மாமல்ல சாலையில இருக்கலாம், அந்த காஃபி ஷாப்ல இருக்கேன். பெட்ரோல் போட்டு அதை விடு, நீ அதை விடு. நீ போய் சிங்கத்துக்கிட்ட என்னன்னு பேசுற, அதை சொல்லு. நீங்க இப்ப உடனே வந்தீங்கன்னா நான் ஐடியா சொல்லுவேன். நீ சொல்லு. எனக்கு உங்களை இப்பயே பாக்கணும். பாக்கலாம், அது விட நீ சொல்லு. தங்க எல்லாம் சொல்லடி. என்னடியா பேசாம போய் கட்டி போட்டு நச்சுனா மொத்தம் குத்துறவா? ஆமா, அப்படிலாம் பிரச்சனை வரும். ஆமால, ஆனா தனியா வேற மாட்ட மாட்டேன்றாரு. இப்பயே கட்டிட்டு வந்துடலாண்டி பேசாம ரெண்டு பேரும். அததான் பண்ண போறேன் அக்கா. இப்ப வாங்கக்கா. இப்ப எனக்கு சொல்லனா என்னால இங்க வந்து எழுந்திருக்கவே முடியாது. சிங்கத்தை எப்படி கரெக்ட் பண்றது? நீங்க மாம்பழ காலையிலதான் இருக்கீங்களா? அட இரு, நான் வரேன். சிங்கத்தை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லு. நான் சொல்றேன் அக்கா, சத்தியமா இந்த டாட்டு போட்டாலே அவர் கரெக்டா இருக்கும். டாட்டு போட்டா ஆளை போய் டாட்டு போட்டா போடுற டாட்டா. நான் அவர்கிட்ட போய் காமிச்சாதானே அவர் எங்கடி பாக்க போறாரு, என்னையே பாக்க மாட்டேன்றாரு. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குதுல்ல. அவர் என்னை பிளாக் பண்ணல உன்ன வாட்ஸ்அப்ல, என்னைய தெரியாதுல்ல. நான் என்ன பண்றேன், இந்த டாட்டா வச்சு அவங்க போட்டோ வரைக்கும் அமுச்சு விட்டு பைக் இருக்கா அப்படின்னு அமுச்சு விட்டுறேன். பைக் இருக்கா? ஏன் ஹரிணின்னு போட்டேன் கிரிஜா சாட் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறலாம். என்னக்கா சொல்றீங்க? பிடிக்கும் அக்கா. அது எப்படிக்கா பசங்களுக்கு பிடிக்காம இருக்கு? உருகிடுவானுங்கக்கா. சரி, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாட்டு போடுவோம்க்கா. போட்டு அவர் காமிக்கிறோமே அங்க. ஐயே, அங்க போய் முன்னாடி நின்னாலே மத்தவெல்லாம் ஏதோ மாதிரி பாக்குறான் அக்கா. டாட்டு போட்டதுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க நீங்க. ஆமா, அவரு பார்த்தாலே பைத்தியம் விட்ட மாதிரி ஆயிரு. நான் நானாவே இல்லடி எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? என்கிட்டே சொல்றீங்க. ஆமால, நீ எப்படி அவர்கிட்ட தைரியமா போற? எனக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. நான் காதல் பண்ணலக்கா, நீங்க தானே காதல் பண்றீங்க. சொல்லுங்க, நீங்க தான் கெவின. நான் காதல் பண்றேன்க்கா. சிங்கத்தை நீங்க தானே காதல்? ஓ, அப்படி சொல்ல வரியா? சிங்கத்தை வீச வரியா? சிங்கத்துக்கு நல்லா வீச மாதிரி இருக்கும் அக்கா. 7:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப கிளம்புனாதாக்கா போக முடியும். போய் ஆகும். ஃபாண்ட் வேற செலக்ட் பண்ணணும் நம்ம அங்க போயிட்டு. அதெல்லாம் வேற இருக்கா? ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கா? ஆமாக்கா, நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னாதான் இப்ப போக முடியும். ஓகே, வரேன். இப்ப கீழே இறங்கி நான் வரட்டா? இப்ப இரு 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 ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி ரெடியா இரு. அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? விசாக்கா கூட சிங்கத்தை பத்தி ஏதாவது சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. அவங்களுக்கு கூட இல்லக்கா, நான் வாயை திறக்க மாட்டேன், தலை மூட்டை ஒண்ணு திறக்க மாட்டேன். நீ மூட்டை பிடிச்ச அப்புறம் அந்த வடிவம் நசுக்குவேன், அப்புறம் ஒண்ணு தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை, சிங்கத்தை பத்தி யாருக்கும் தெரியாது, வரல ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். உங்க பேர் யாருக்குமே தெரியாது. உங்க பாப்பா ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டாளா? ஆமாக்கா வரண்டி. இப்ப யாஸ்மினி கிட்ட என்னடி சொல்றது? அவர் கிளாஸ் வரேன்னாரு சொல்லிட்டேன், அது ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. கிளாஸ் இருக்குமா? எனக்கு அர்ஜென்டா இருக்கு. இங்க வந்து ரூம் அதாவது அகாடமிக்கு பார்க்க வந்திருக்காங்க, லைசன்ஸுக்காக வந்திருக்காங்க, இன்னைக்கு முடியாதுமான்னு சொல்லிடுங்க. ரைட், அதேதான். அவன் அவன் சஜஷன் சொல்லிட்டார், வரேன் நம்ம போவோம். போய் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சதுனால சத்தியமா முடியலடியா, டெய்லியும் அலுவலகையா வருது. அவரை ஒரு நாள் பார்க்கலனாலும் எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு ஏன்னு தெரியல. அவரை பார்க்க அப்படியே ஒரு வெறி வருதுடி, லைஃப்ல ஏதாவது பண்ணும் 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 பண்ணுன்ட்டு பைத்தியம் மாதிரி ஆயிட்டான்ல. சி, எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னன்னா அது ஒரு பொண்ணு இப்படி விழுந்துட்டோமே, அவர்கிட்ட போய் நிஜமெல்லாம் பேசவே முடியாது. வாயே காசுதான் வருது. இன்னைக்கு நைட் நான் அவர் நம்பர் அனுப்புங்க, நான் சேவ் பண்றேன். அவங்க வீட்டுல ஏதாவது பாத்துட்டா பாக்க மாட்டாங்கல்ல? பாக்கவே மாட்டாங்க அக்கா. பாத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான், ஒத்த மொத்தமா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு மனுஷன் வேற நம்பரை மாத்தி விட்டுருவாரு. அழகா தெரிவாரு, எடுத்துருவான் அப்படியே இந்த கைய அப்படியே தூக்கிக்கிட்டு குழந்தைங்கள வரை அப்படியே அண்ணத்தை முடிச்சு கிள்ளி விட்டுனோம்ல தானும். அதான் சொன்னல அன்னைக்கு ஒரு நாள் போனான்னு சொல்லிட்டு, மனுஷன் என்னென்னமோ பண்ணுவான். வாங்கி போனை செக் பண்ணதுதான் மண்ணாங்கட்டி, இத கூட தெரியல. சரி, செம்ம அழகா இருந்தாரு ஆளு. கிடுக்கிடுன்னு ஆடுது, படப்பட படப்படன்னு இருந்தது. அப்படியே மனுஷங்கள அப்படியே பட்டர்ஃபிளை தான் வட்டா வச்சு பறக்கிற மாதிரி. டெய்லியும் அந்த ஜிகர்தாண்டா கடைக்கிட்ட போய் நிக்கிறதா எனக்கு வேலை. அந்த ஆளு வருவாரு வருவாரு வருவாருன்னு அவங்க எல்லாம் ஆடு பையனுங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு அதுவே அழுகையா வந்துருச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்ப எங்க நிக்கிறதுனே தெரியல. அப்புறம் டேரக்டா ஒரு ஸ்பாட் கிட்ட போயிட்டு அன்னைக்கு வேற ஒரு எழுதுற பாருக்கா, எழுதிட்டு அப்படியே பாத்துட்டு போயிடுச்சு. ஓவரா சீன் போடுறாரு மனுஷன். போட்டோம் போட்டோம் தெரியும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு என்ன அடிக்கு வரா, ஆனா ஹைட் தான் கொஞ்சம் கம்மி, மத்ததெல்லாம் இதுவா தானே. ஹைட் அடி முக்கியம். அதான் நல்லா சமைப்பேன், நல்லா வீட்டு வேலை செய்வேன், சிட்டி பொண்ணுதான், நல்லா சாமி கும்பிடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா படிப்பேன், நல்லா சொல்லி கொடுப்பேன். இதுக்கு மேல என்னடே வேணும்? மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேன்றார். சிக்னல் காட்டினா போன வச்சுட்டா மறந்து போயிடுவேன். ஐயோ ஏய் அரிணி, ஏய் சொல்லுங்கக்கா. லைன்ல இருங்க. ஏய் சரி, ஏய் நான் கிளம்பி வரேன். ஏய் அரிணி போடுறோம், நீ காட்ட போடுறோம். ஹரிணி ஏய் வாயாடி, எங்க போயிட்ட? ஹலோ ஹரிணி கேக்குதா இல்லையா? ஹலோ ஏ ஹரிணி எங்க போயிட்டா? ஹலோ ஹலோ ஏ ஹரிணி. ஐயோ சனியா வேற கத்து விட்டு போயிட்டாலே, போனான்னு சொல்லிட்டு போல. ஹலோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக வந்து இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்களாம் எப்படி தாக்கு பிடிக்க முடியும். இதை தாண்டி சுகுமாறன் இன்ஸ்பெக்டர் மேலே போய் டிசிகிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு அது மேலே நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறனால தான் கலெக்டர் அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? அவர் இது வந்து பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இவங்க பேசின ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வெளியே வந்துருச்சு, இவங்க பேசின ஆடியோவும் வெளியே வந்துருச்சு. சிங்கத்தை கரெக்ட் பண்ண எப்படி கரெக்ட் பண்ணுறது சொல்லிடி அப்படிங்கிற ஆடியோ வந்துருச்சு. அது இல்லாமல் இவங்க பேசுகிறது, உங்களை பார்க்குறதுக்காக தினம் மார்க்கெட்டு ஜிகர் தண்டா கடைக்கிட்ட வாசல்கிட்ட நிற்பேன், நீங்கள் வரவே மாட்டேறீங்க, என்னை பார்க்கவே மாட்டேறீங்க, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன குறை, நான் அழகாக தானே இருக்கேன், என்ன உங்களோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறேன், ஏன் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேறீங்க, அப்படி இப்படின்லாம் இவங்க பேசுகிற அந்த ஆடியோலாம் கேட்கும்போது ஒரு சைடு அழுகிறதா சிரிக்கிறதா அப்படிங்கிறதே தெரியல. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே புரியாமல் இருந்திருப்பார். ஒரு பக்கத்து இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இதோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அட்வைஸ் பண்ணிவிட்டு போமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அட்வைஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் மேலே இவ்வளோ ஒரு அபாண்டமான ஒரு பழியை இந்த பொண்ணு சுமத்துது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பொண்ணோட பேச்சில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தனக்கு பிரச்சனை பண்ணுறவங்க மேலே ஒரு பாலியல் புகாரை கொடுத்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு வம்பில் மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது தோணுது. ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி பிரச்சனை ஓடிச்சு திருச்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு அவதூறான ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ வந்து போலீஸ் வந்து உயர் அதிகாரிகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, உளவு பிரிவு மூலமாக இதில் என்ன பிரச்சனை உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டறியிருக்கு தனி பிரிவு போட்டு கொஞ்சம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்ஸ்பெக்டர் மேலே வந்து எந்த விதமான தவறும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தரப்பில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வெளிவந்துருக்குது. பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கும்போதும் இந்த பொண்ணு கிரிஜா வந்து அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசின அந்த ஆடியோவை கேட்கும்போதும் கிரிஜா மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது, மன ரீதியாக கிரிஜாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தான் வந்து மருந்து எடுத்துக்கணுமே தவிர எல்லாத்துக்கு மேலேயுமே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிற அதே பொண்ணு நாளைக்கு டிசிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, டிசி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிசி மேலேயுமே ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மாவட்ட ஆட்சியர் மேலேயுமே வந்து இது மாதிரி அவரும் என்கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்க பார்த்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போக்கு வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த பொண்ணு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதுக்கு சைக்காலஜி ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்னையிலேருந்து திருச்சியில் வந்து படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து யார் பின்னாடியிலேருந்து இது மாதிரி தூண்டி விட்றா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா காந்தி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இல்லீகலான பிஸ்னஸ் நிறைய நடக்குது. அந்த பிஸ்னஸ் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சுகுமாறன் வந்த பிறகு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து கோபம். அந்த கோபத்தின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி இன்ஸ்பெக்டரை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்ஸ்பெக்டர் எந்த வழியிலையுமே சிக்காமல் அவர் தப்பிச்சு எடுத்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய உரையாடலேருந்தும் இந்த வாட்ஸ்அப் மெசேஜிலேருந்தும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்ஸ்பெக்டருக்கு மேலே என்ன ஒரு ஒரு நேர்மையான ஒரு செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே இப்படி இல்லாமல் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது. இது இன்ஸ்பெக்டருக்கே இந்த நிலைமைனா சாதாரண ஒரு நபர்கள் போயினால் எவ்வளவு சிக்கலை இந்த மாதிரி பெண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புரியும். நன்றி, வணக்கம்.